வீடியோவில் ஃப்ளாக்ஸீட் ஜெல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதோட பெனிஃபிட்ஸ் தான் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு சின்ன பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டம்ளர் வந்து இருக்கோம் இல்லையா, அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் ஃப்ளாக்ஸீட்ஸ்னு சொன்னோடனே இது ஆன்லைனில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஃப்ளாக்ஸீட்ஸ்க்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலி விதை. இது உங்களோட ஹேரை நல்லா லாங் அண்ட் ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து கிடைக்கும். அப்படியே சப்போஸ் ஃப்ளாக்ஸீட்னு கேட்டால் உங்களுக்கு எடுத்து கொடுக்க தெரியலனா ஆலி விதைன்னு தமிழில் சொன்னீங்கன்னா எல்லா கடையிலையுமே மோஸ்ட்டாக லோக்கல்லே வந்து அவைலபிளாக இருக்குது. சின்ன சின்ன பேக்லாம் வந்து கிடைக்குது. நானும் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்டோர்ஸில் தான் வந்து வாங்கினேன். இல்லைனா காதி ஸ்டோர் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெயிலில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணாமல் முடி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெமெடியை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஸ்பூன் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ கரண்டி சைஸ் கிடையாது, ஆனால் ஸ்பூன்லேயே பெரிய ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகணும் இந்த தண்ணியில். ஸோ நிறைய சீட்ஸ் ஆட் பண்ணிங்கனாலும் ஜெல் ரொம்ப திக்காக வந்துடும், அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னோடய ஹேர் லென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஷார்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீட் ஆட் பண்ணாலே போதுமான அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ இது கொதிக்க கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து நொர வர வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு 5 to 10 minutes இது வந்து ரெடி ஆகிடும். ஸ்டவ்வு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைனா மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெல் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா சுத்தமாக கெட்டியாகிடும், அப்புறம் ஜெல்லை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு 5 to 8 minutes வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஜெல் டைப் கன்சிஸ்டன்சியில் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இந்த மாதிரி கை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டும் நமக்கு கையில். ஸோ இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை உடனேவே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போது உடனேவே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. சில்வர் பாத்திரம், ஏன்னா சூடாக இருக்கு இல்லையா. வடிகட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூடாக இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டிக்கோங்க. ஆற விட்டுட்டிங்கன்னா ஜெல் ரொம்ப கெட்டியாகிடும். அந்த சீட்ஸ்லேருந்து ஜெல்லை எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம துணியில் போட்டு பிழிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் வடிகட்டி எடுத்து ஈஸியாக அந்த மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இந்த மீதி அந்த கொதிச்ச ஃப்ளாக் சீட் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை எப்படி யூஸ் பண்ணலாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த ஜெல் நல்லா ஆறட்டும்னு அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ மீதி இருக்குது இல்லையா அந்த ஃப்ளாக் சீடு, இதை நம்ம வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். இந்த மீதி இருக்க ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி சாதம் வடித்த கஞ்சி வந்து இருக்கும் இல்லையா, ரைஸ் வாட்டர், அது வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நார்மல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தயிர் வந்து இருக்கும் இல்லையா அது வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் உங்களோட ஹேரில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸீட் அந்த சீட்ஸ் வந்து இருக்குல்ல அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்காக அரைச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் வந்து இன்றைக்கி இதை பாடி ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வந்து சொல்கிறேன். ஹேர் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடி ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சீட்ஸை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ இந்த ஜெல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சூப்பரான ஜெல் டைப் கன்சிஸ்டன்சியில் வந்து ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ளாக்ஸீடை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை நீங்கள் உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் எந்த விதமான அழுக்கு, இம்ப்யூரிட்டிஸு, டர்ட்டு, ஆயில் எதுவும் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நாளே என்னோடய ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய ஹேரில் எந்த விதமான அழுக்கும் இல்லை, டர்ட்டும் இல்லை, ஆயிலும் இல்லை அதே சமயம். ஸோ உங்களோட ஹேரில் வந்து ஆயில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஜெல் டைப் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் ஆயில் இருந்ததுன்னா இது அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சூப்பராக இந்த மாதிரி ஜெல் டைப்பில் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செக்ஷன்ஸாக வந்து பிரிச்சுக்கோங்க. இது உங்களோட ஸ்கேல்ப்லையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்லையும் வந்து அப்ளை பண்ணணும். ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸி தான். கையில் ஜெல் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் விழாமல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா ஈஸியாக வந்து வழுக்கிட்டு விழுந்துடும் கையிலேருந்து. ஸோ உங்களோட ஹேரில் சின்ன சின்ன செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேரில்
ஹேரில் வந்து பிரேக்கேஜ் இருக்குது. ஸோ ஹேரில் வெடிப்பு இருக்குன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸ்பிளிட்டன்ஸ் இருக்குது, இல்லை உங்களோட ஹேர் ட்ரையாக இருக்குது, எந்த ரெமடிஸ் யூஸ் பண்ணாலும் ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, சிக்கு அடங்கவே மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கனாலும் இந்த ரெமடியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வெயிலில் வந்து எனக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கலை, ஏன்னா எனக்கு ஹேர் க்ரோத் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து வந்து அப்ளை பண்ணுங்கள். இதை உங்களோட ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளாக்ஸீட் ஜெல்லில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, ஒமேகா 3 and 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்குது. இது நம்மளோட ஹேருக்கு ஒரு முக்கியமான தேவையான நியூட்ரியன்ட்டுன்னு சொல்லலாம், ஒமேகா 3 and 6 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது உங்களோட ஹேருக்கு கிடைக்கும் போது உங்களோட ஹேர் நார்மலாக வளர ஸ்பீடை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் வீக்லி 3 தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் அண்ட் ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு சைடும் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை இந்த ஜெல் வந்து இருக்கு இல்லையா, இதை நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போலாம் வீக்லி யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்போலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, பட் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வேணாம். ஒரு 1 weekக்கு தேவையானது இல்லை 1 monthக்கு தேவையானது ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க்குக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 weekக்கு தேவையானது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் எண்ட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இது கவர் ஆகிற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹேர் பண்ணோ இல்லை அப்படியே கூட விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஷார்ட் ஹேராக இருக்குன்னா நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம். ஹேர் ஸ்ட்ரைட்னிங்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 1 hour இல்லை 1/2 hour உங்களோட ஹேரில் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருங்க. இப்போ நம்ம ஹேர் மாஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, இதை வந்து நீங்கள் இப்போ இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து ஒரு 1 hour உங்களோட தலையில் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கூட இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இல்லைனா இதை உங்களோட பாடி ஸ்க்ரப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது இன்றைக்கி என்னோட பாடி ஸ்க்ரப்பாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளாக்ஸீட் நல்லா நம்மளோட ஸ்கின்னுக்கு மாய்ச்சர் கொடுக்கறதுக்கு, ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் நம்மளோட ஸ்கின்னை எங்காக பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 hour அப்புறம் நான் எந்த ஷாம்புவும் யூஸ் பண்ணாமல் வெறும் ஹேர் ரின்ஸ் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் ஷாம்புவே யூஸ் பண்ணல, ஏன்னா என்னோட ஹேர் வந்து ஆல்ரெடி க்ளீனாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸு. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னோட ஹேர் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது, சுத்தமாக சிக்கே கிடையாது என்னோட ஹேரில். ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் இந்த வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஆயில் அப்ளை பண்ண பிடிக்கலனா நீங்கள் வாரத்தில் 2 to 3 தடவை கூட இந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களோட ஹேரை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிறதுக்கு, உங்களோட ஹேர் வந்து திக்காக இருக்கிறதுக்கு, வால்யூம்னஸாக இருக்கிறதுக்கு, உங்களோட ஹேரில் இருக்க ஃப்ரிஸினஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான் இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதிலிருந்து ஃப்ளாக்ஸீட்னா என்னது, உங்களோட ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நான் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.